புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. உன்னால் முடியும் தம்பி தம்பி, அது உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. நம்பிக்கை வைத்து போராடித்தான் பார்ப்போமே, அந்த வெற்றி நம் வசம் வாராதா என்ன? நிச்சயம் வரும். அதற்குரிய வழியை உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-45-96-95. வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன் சார். இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்கள் எல்லாருமே ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்திய மங்களம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். ரெண்டு மிக முக்கியமான விஷயங்கள். ஒன்று, தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்துக்களை பொறுத்தவரை இனிமேல் மூன்று விஷயங்கள் அதிகம் வந்து கூர்ந்து கவனிக்கப்படக்கூடிய விஷயமா இருக்கும். ஒன்று, ஏற்கனவே நான் சொன்னது போல் கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சம்போடை என்ற ஊருக்கு மறுபெயரான சொர்க்கப்பள்ளம் என்கின்ற இடத்தில் உள்ள நாதமுனி திருவரசு மக்களால் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இடமாக மாறிவிடும். வள்ளலாரையும் சேர்த்து, வள்ளலாரையும் நான் நாதமுனியும் தனியாக பிரித்து பேசலை. சைவத்துக்கு வள்ளலார் என்றால் வைணவத்துக்கு நாதமுனி, ஆண்டாள் பெருமாள் ஆண்டாளுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய நாதமுனி. இது வந்து இனிமேல் வந்து அவரை பற்றி அதிகம் பேச வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று தான் நான் சொல்வேன். ரெண்டாவது விஷயம், கொச்சனூர். எல்லாரும் சனீஸ்வரன் கோயில் நினச்சிட்ருக்காங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய பெருமாள் அனுகிரகம் பெற்ற ஒரு இடம். அது அது போகிறது ஒன்று தான், திருப்பதி போகிறது ஒன்று தான், கொச்சனூர் அதிகம் மக்கள் போவாங்க. அதே போல் நாங்குநேரி வானமாமலை தோத்தாத்திரி பெருமாள், அது வந்து அதிசயத்தின் உச்சக்கட்டம். இந்த மூணு விஷயங்களும் அதிகம் மக்களால் பேசப்படும், அதிகம் மக்களால் வந்து உணரப்படும், அந்த இடங்கள் அதிகமாக வந்து சுற்றுப்பயணமாக மேற்கொண்டு பார்க்கப்படும். ரெண்டாவது விஷயம், ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சனிக்கிழமை நான் வந்து மேல்முருத்தூர் ஆதிபராசக்தி அம்மா அவர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இந்த கொரோனாவில் அவங்க யாரையும் நேரில் பார்க்குறதில்ல, என்கிட்ட பேசினாங்க. அந்த நம்ம பங்காரடிகளார் என்கின்ற சொல்லக்கூடிய எல்லாரும் செல்லமாக அன்பாக அழைக்கப்படக்கூடிய அம்மா வந்து நண்பர் ராஜா மற்றும் மேல்மருத்துவர் அனந்த் அவருடைய உதவியால் பார்த்து பேச நேரிட்டது. அப்போ அவங்க கேட்டது என்னென்னா, ஒரு சிம்பிளாக கேட்குறாங்க, என்னை பற்றி சொல்ல மாட்டியா, நம்ம கோயிலை பற்றி சொல்ல மாட்டியா உன் டிவியில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சொல்கிறம்மா, எவ்வளோ வாட்டி வந்திருக்க, 100 வாட்டி வந்திருக்குமா, 100 வாட்டிக்கு மேலே. நீ போயிட்டு இருந்தது தியான மண்டபம் இருக்குது, அங்கே உன் நட்சத்திரம் என்ன ரேவதி, அது கீழே உட்காந்துட்டு போ, நீ ரொம்ப நல்லா வருவ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அவங்க யார்ட்டையும் பேசுறதில்லை. அந்த அவங்களுடைய பொண்ணும் வந்து அம்மாவும் தான் இருந்தாங்க அந்த இடத்துல. அந்த வார்த்தை அதுவும் அன்றைக்கி வந்து எக்ஸாக்டாக பூர நட்சத்திரம், நான் பிளான் பண்ணிலாம் போகலை, நாங்கள் போனது வேறு ஒரு வேலையாக, அந்த அவங்களுடைய குடியில் தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, ஏன்னா பக்கத்தில் எங்கேயும் இல்லாதனால நண்பர்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தார்கள். அந்த இடத்துல அந்த வார்த்தை மிகப்பெரிய வார்த்தையாக எனக்கு பட்டது. அப்போது இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்றது ஒரு 20 வருஷம் நான் நினச்சிருப்பேன். இவரை பார்த்து நம்ம பேச முடியுமா, இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியுமா அப்படின்னு நினச்ச இடத்துல அது தானாக அமைந்தது. அப்போ அந்த இடத்துல அவரை பார்த்தது நான் பெரிய விஷயமாக சொல்ல, அந்த கோயில் அவரை பற்றி நான் ஒரு மிக முக்கியமான விஷயம் யாருக்கும் தெரியாத விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னென்னா, தண்ணீர் குறித்த சிக்கனம், தண்ணீர் சிக்கனம் குறித்த மிகப்பெரிய அறிவை கொண்டவராக நான் அம்மாவை பார்க்கின்றேன். தண்ணீர் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கின்றார். யாருக்கு தண்ணீர் குறித்த அறிவு இருக்கின்றதோ அவங்க உண்மையில் வந்து கடவுள், கடவுளுக்கு மேலே இல்லை கடவுளுக்கு நிகரான ஆளாக தான் நான் பார்க்குறேன். நம்பர் ஒன்று. நம்பர் ரெண்டு, குடிப்பழக்கம் அதிகம் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் குடிப்பழக்கம் இல்லாதவர்களே இல்லைன்னு ஒரு நிலைமையை உருவாக்கிட்டாங்க. அந்த குடிப்பழக்கம் போகணும் அப்படின்னு சொன்னால், நான் டே ஒன்லேருந்து சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு 22 இயர்ஸாக சொல்கிறேன், மேல்முருத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு பெண்கள் போயிட்டு அந்த அம்பாவில் தரிசனம் பண்ணால் நிச்சயமாக மாற்றம் வரும். கோயிலுக்கு போனால் என் புருஷன் குடியை விட்டுருவான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் போய் பார்த்து குடியை விட்டவங்களும் நிறைய ஏராளமான பேர் எனக்கு தெரியும். எங்களுடைய சொந்த லைஃப்பில் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பெண்மணி அது மாதிரி நடந்திருக்கு, என்னுடைய அக்கா சாணத்தில் இருக்கவங்களுக்கு. அது எப்படி அந்த மிராக்கள் நடந்தது அப்படின்னு சொன்னால், அதுதான் அந்த ஆதிபராசக்தியுடைய மகிமை. நீங்களும் போய் பாருங்கள், நீங்களும் அந்த சக்தியுடைய அருமையை பெருமையை உணர்வீங்கள். அதற்கான காலம் வந்துவிட்டது. நான் வந்து இந்த ரெண்டு விஷயம், முதல் சொன்ன மூன்றும் இது ஒன்றும் சேர்த்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆன்மீகம்ன்ற ஒரு தேடுதலோட சுற்றுறவங்களுக்கு இந்த ரெண்டையும் சேர்த்துட்டிங்கன்னா மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை,
நிம்மதியான வாழ்க்கை சத்தியமாக சாத்தியப்படும். உங்கள் அனைவருக்கும் அந்த வாழ்க்கை அமைய அன்பான வாழ்த்துக்கள். வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? நாதமுனி திருவரசு போயிருக்கீங்களா? பரிகாரம் சொல்லவா நானு? பரிகாரம் சொல்ல இடத்துல தீர்வை சொல்லு அப்படின்னு சொல்றாங்க, இதுதான் ஜெயிக்கிற குழந்தைக்கு அழகுமா. அப்ப நீங்க வந்து ரொம்ப தெளிவான பெண்மணி அம்மா. நதியா, உங்களுக்குன்னா ஒரு 30 வயசுக்குள்ள இருக்குமா? இருக்கு சார். என்ன வயசு உங்களுக்கு? 28 சார். 30 வயசுக்குள்ளதானம்மா அது? ஆமா சார். சரி, ஓகே. உங்கள் பொண்ணை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா ஹெல்த்தி ஃபுட்டு கொடுங்கம்மா. பழம் நிறைய கொடுங்க, காய்கறி நிறைய கொடுங்க, முருங்கை இந்த கீரை, அப்புறம் முருங்கையில் என்னெல்லாம் வந்து சாப்பிட முடியுமோ சாப்பிட்டாலும், அது சாம்பாராக சாப்பிட்டாலும் சரி கீரையாக சாப்பிட்டாலும் சரி, உங்கள் குழந்தை உங்கள் பெண் குழந்தைக்கு உடம்பு சரியாகும். இது வந்து சித்த மருத்துவ குறிப்புமா. நான் வாசு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது பொதுவாக தென்கிழக்கு சம்மந்தப்பட்டது. ஆன்மீக பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் மிக சிறந்த கோவில்மா. த அல்டிமேட் தென்கிழக்குக்கு குழந்தை உருவாகணும், வயிறு சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது காஞ்சிபுரம் காமாட்சியம்மன். நவாவரண பூஜை எப்போ நடக்குதோ அப்போ போய் பாருங்கள். ஒரு வாட்டி போயிட்டு வாங்க, அந்த காமாட்சியம்மன் உங்கள் பிள்ளையை குணப்படுத்துவாள். கடவுளை நம்புங்கள், கடவுளை தவிர எதுவுமே உண்மை இல்லை. நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? ஹலோ. வணக்கம் சார். யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பாண்டியன் மேடம். நான் மதுரையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. ஐயா வணக்கம். பாண்டியன் சொல்லுங்க. ஐயா சார், நானு ஐயா கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார். எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள். சரிங்க ஐயா. ஒரு பையன் கடைசியா. ம், பையனுக்கு இன்னும் பேச்சு வர மாட்டேங்குது ஐயா. இப்போ உங்க பையனுக்கு பேச்சு வரணும், அதான் கேள்வி. எனக்கு ரெண்டு பையன், ஒரு அம்மா ஒரு அப்பா ஒரு மனைவின்றது கேள்விக்கான துணை கேள்விகளை இன்புட்ஸா இருக்க முடியாது. நீங்க என்ன தொழில் பண்றீங்க? கேபிள் டிவி வேலை பாக்குறேன். கேபிள் டிவி? கேபிள் டிவி ஒர்க் பாக்குறேன் சார், ஃபைபர் ஆப்டிகல். ஓகே. இப்போ உங்க மனைவியோட டேட் ஆஃப் பர்த் என்ன? என் மனைவி வந்து 19/6/1984. என்ன நட்சத்திரம் அவங்க? அவங்க வந்து கும்ப ராசி சதய நட்சத்திரம். உங்க மனைவிக்கு தான் கேட்டேன் பாண்டியன். இல்ல உண்மை சார். பாண்டியன், உங்க குழந்தைக்கு பேச்சு வரணும்னா உங்க மனைவியை சந்தோஷமா வச்சுங்க. அவன் அம்மா பேர் என்ன? பாண்டீஸ்வரி. பாண்டீஸ்வரி என்ன அற்புதமான பேரு. நம்பர் ரெண்டு, உங்க குழந்தையோட பேர் என்ன? வெற்றிவேல் பாண்டியன். வெற்றி, சூப்பர் சார். நல்லவேளை நீங்க அகிலேஷ் எடுத்து, ஒரு குழந்தைக்கு அகிலேஷ் பேர் வச்சிருக்காங்க. இது நல்ல பேர். நீங்க நல்லா இருப்பீங்க, சிறப்பா இருப்பீங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு தீர்வு அப்படின்னு சொன்னா, இந்த பேச்சு என்பது கிழக்கு வடகிழக்கு சம்பந்தப்பட்டது. வடமேற்குள்ளேயே ஒரு பெரிய ரோல் இருக்கு. உங்களுக்கு திருமணம் காதல் திருமணமா அரேஞ்ச் மேரேஜா? காதல் திருமணமா சார். கரெக்டா? ஆமா சார். அப்போ ஓகே. உங்களுடைய இடத்துல உங்களுக்கு அக்கா தங்கை யாரும் உண்டா? பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பேச்சாளர், ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு மிக சிறந்த பேச்சாளர். அரசியலுக்கு அப்பாற்பட்டு சிவகாசி பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் தான் நான் சொல்வேன். அது போல உங்க பிள்ளையும் உலக புகழ் பெறக்கூடிய பேச்சாளராக மாறுவார். நீங்க கடவுளை நம்புங்க. திருப்பதி சீனிவாச பெருமாள் உங்களை அந்த அதிசயத்தை நடத்தி காட்டுவார். நீங்க சிறப்பான கேள்வி கேட்டது நன்றி. மிக சிறப்பாக நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? நாங்க வந்து பானுமதி பேசுறேங்க. பானுமதி அம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க?
நீங்க என் பையன் எதிர்காலம் பார்க்கணும். வந்து ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி 1999 பிறந்தான். எந்த ஹாஸ்பிட்டல்ல? சங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல்ல. அவன் அப்பா என்ன பண்றாரு? அவன் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உங்க கணவர் நீங்களும் பேச மாட்டீங்களா? என்னங்க சார்? உங்க வீட்டுக்கார் கூட அதிகம் பேச மாட்டீங்களான்னு கேக்குறேன். அவர் இல்லைங்க சார். உங்களுக்கு அந்த இழப்போடைய இது இருக்குமா? கணவருடைய அந்த இது இல்லை, ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை. அவர் இறந்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு 21 வருஷம் ஆயிருக்கு சார். பையன் 5 வயசு இருக்கு சொல்லவே சார். உங்களுக்கு என்ன 52 வயசா? ஆமாம் சார். என்ன வயசு உங்களுக்கு? 52 தான் சார். கரெக்டா? ரைட் சார். நான் சரியாக கரெக்டாக கணிச்சிருக்கேனாம்மா? என்ன சார்? உங்கள் பையன் என்ன படிச்சிருக்காரு? அவன் படிப்பு பிஇ படிச்சிருக்காரு சார். என்ன பிஇயில் என்ன படிச்சிருக்காரு? கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார். எந்த காலேஜில்? மருவத்தூர் காலேஜ் சார். மருவத்தூர் நல்ல காலேஜ். இப்போ தான் சொன்னேன், மருவத்தூர் அம்மாவை பார்த்தேன்னு சொல்லிட்டு. ரொம்ப டிசிப்ளினான காலேஜ்மா. ஆமாம் சார். அந்த மேடம் கூட எங்களை நல்லா கவனிப்பாங்க சார். எஸ் ஸ்ரீதேவி அம்மாவா? எந்த மேடம்? அருமையான காலேஜ்மா. ரொம்ப ஹைலி வந்து டிசிப்ளின் அப்படின்னு சொன்னால் அது மருவத்தூர் தான் நல்லா தெரியும் எனக்கு. அம்மா, நீங்கள் அந்த மருவத்தூர் அம்மாவே பிடிச்சிங்க, உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும்மா. உங்கள் பிள்ளைக்கு பெரிய எதிர்காலம் உண்டு. அவன் ரொம்ப நல்ல பையன். அவன் வந்து இப்போ எங்கள் நான் எப்படி எங்கள் அம்மா பார்த்துக்கணும்னா அதை விட 100 மடங்கு உங்களை நல்லா பார்த்துப்பாம்மா. அம்மா, அவன் கல்யாணம் தான் ஃபஸ்ட் இருக்கும். அவன் வேலைக்கெல்லாம் போக மாட்டாம்மா. அவன் வேலைக்கு போக மாட்டாம்மா. அவன் கல்யாணம் தான் அவனுக்கு. நீங்கள் சொத்துலாம் இருக்கு இல்லையா? நீங்கள் நிலப்பலாம் இருக்குல்ல? இல்லைங்க சார். வேற ஒன்றும் இல்லை சார். தங்கறதுக்கு இடம் இருக்குல்ல? பானுமதி, உங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் கிடையாது. நீங்க ஒரு நாள் வாங்க ஆபீஸ், நம்ம ஒரு நாள் ஃபுல்லா உங்கள்கிட்ட பேசுறேன். உங்க பிள்ளைய பொறுத்த வரைக்கும் தொழில் தான் சிறப்பா இருக்குமா. உங்களுடைய மனநிலை பாதிப்பு என்பது, மனநிலை தவறா சொல்லல, நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க. அந்த பாதிப்பு உங்கள் பிள்ளைக்கு பாதிப்பாக இருக்குமா? அவனால் ஒரு வேலையை வந்து ஒழுங்காக ஒருத்தர் கீழே நின்று செய்ய முடியாது. அவன் பிஸ்னஸ் தான் பண்ண முடியும். பிஸ்னஸை நோக்கி பிரயாணப்படுங்கள். அழைத்து மிக்க நன்றி. சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வெரி குட் மார்னிங் அம்மா. நல்லா இருக்கீங்களா? உங்க அன்பால ரொம்ப நல்லா இருக்கேம்மா. சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. சங்கரி வணக்கம். வாழ்க வளமுடன்மா. அங்கிள், வாழ்க வளமுடன் அங்கிள். வணக்கம் அங்கிள். வணக்கம் அங்கிள். இந்த நேம் சிவசங்கரி அங்கிள். பெங்களூர்ல இருந்து கால் பண்றேன். இந்த இவர் ஒருத்தர் சித்த வைத்தியர் ஒருத்தர் பேசுவார். மருமகளே பேரம் பேத்திகள் மாதிரி. நன்றி மருமகளே, சொல்லுங்க. அங்கிள், அங்கிள் இப்போ மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. பெங்களூர் வந்துட்டேன் அங்கிள். ஹஸ்பண்ட் வந்து ஒரு 5 இயர்ஸாக சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அங்கிள். ஆனால் வந்து நீங்கள் எந்த ஊருமா அங்கிள்? நீங்கள் எந்த ஊர் நீங்கள்? நான் வந்து அங்கிள் பிறந்த ஊர் திருச்சி அங்கிள். ஹஸ்பண்ட் நாமக்கல். அவர் இங்க வேலை பாக்குறாரு பெங்களூர்ல. சோ மேரேஜ் ஆகி இங்க வந்துட்டேன் அங்கிள். நீங்க என்ன நடுவுல இப்ப அங்கிள் விட்டுட்டீங்க? சொல்லுங்க அங்கிள். உங்களுக்கு அப்பா ரொம்ப ரொம்ப க்ளோஸா அங்கிள்? ஆமா அங்கிள், அப்பா அம்மா ரெண்டு பேருமே. இல்ல இல்ல, அப்பா தான் உங்களுக்கு பயங்கர பெட்டு. உங்க கணவருக்கு நிச்சயமா நடக்குமா? உங்க நீங்க வந்து நீங்க இருக்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மைசூர் சாமுண்டேஸ்வரி ரொம்ப விசேஷமான கோயில்மா. இந்த கோயிலுக்கு போங்க. உங்க வீடை பொறுத்த வரைக்கும் உங்க கணவரை வடமேற்கு அறையில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள். வடமேற்குனா வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இடம். உங்கள் கணவர் எதிர்பார்க்குற விஷயம் நடக்கும். நீங்கள் ஒரு அற்புதமான பெண்மணி அங்கிள். நீங்கள் நல்லா இருப்பீங்க அங்கிள். சரிங்களா? ஃபைவ் இயர்ஸாக ட்ரை பண்ணி ஒரு 1 or 2 marks மிஸ் ஆகுது அங்கிள். ஸோ கண்டிப்பாக எனக்கு ஆஃப்டர் மேரேஜ். அப்போ வந்து என்ன அர்த்தம்னா, இல்லைம்மா தப்பாக பேசுகிறீங்க. மொத்தம் எவ்வளோ மார்க்கு எக்ஸாமு அங்கிள்? ஓவரால் மார்க்ஸ் வந்து இப்போ 80 marks பிகினிங் மார்க். இவர் எவ்வளவு மார்க், எவ்வளவு மார்க்ல மிஸ் ஆச்சு? அவர் வாங்குன மார்க் என்ன? ஆக்சுவலி ஒரு ஒரு க்வெஸ்சன் கரெக்ட்டா இருந்திருந்தா அந்த அங்கிள் அங்கிள் இவர் வாங்குன மார்க் எவ்வளவு அங்கிள் கடைசியா? அங்கிள் இப்ப லாஸ்ட் அட்டெம்ப்ட் அவர் எழுதல, அதுக்கு முன்னாடி வாங்குனதுல வந்து 62% வந்திருந்தது அங்கிள். அங்கிள் அது 100% வாங்குன அங்கிள். சரிங்களா? நீங்க ஒரு மார்க் விட்டுட்டு எனக்கு கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. நீங்க 100 மார்க் வாங்க வேண்டும். அப்போ உங்கள் கணவர் சரியாக படிக்கல,
எங்கள் கணவரை வந்து நீங்கள் வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கணவரை வந்து நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை நடத்தி காட்டிட முடியும். நீங்கள் ஒரு சாதனை பெண்மணி அங்கிள், நீங்கள் ரொம்ப உங்களுக்கு அக்கா தங்க அண்ணன் தம்பி இல்லை, நீங்கள் ஒத்த பொண்ணா இல்லை எட்டாவது பையன். நீங்கள் நீங்கம்மா நீங்கள் 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 நான் அங்கிள் நான் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் பொண்ணு அங்கிள். ம், அந்த ஒரு 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 லோன்லினஸ் இருக்குமா உங்ககிட்ட? யூ கேன் டூ இட், யூ வில் டூ இட். நீங்கள் அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி சார். நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான ஆனந்தமான வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். ஒரு கேள்வி நடுவில் சொல்லியிருந்தேன், அதை இன்று நேரமின்மை காரணமாக பேச முடியல, அடுத்த வாரம் நீங்கள் அதற்கான விளக்கங்களை எங்களுக்கு கொடுக்கணும் சார். மிக்க நன்றி. அங்கிள் வந்ததுனால தான் பேச முடியல. எனிவே, எல்லோருக்குமே மனமார்ந்த நன்றி. நிறைவான ஒரு விஷயம் என்னென்னா, நேற்று மதுரை ப்ரோக்ராம் எக்ஸ்ட்ராடினரி, பாண்டிச்சேரி ப்ரோக்ராம் தி பெஸ்ட் ப்ரோக்ராம், அண்டு ஆஸ் யூஷுவல் திருப்பூர் மூணு நாள் நல்ல ப்ரோக்ராம் பண்ணிச்சு. மதுரை தி பெஸ்ட் ப்ரோக்ராம் என் லைஃப்பில். இப்போ நான் என்ன, ஏப்ரல் 6 எலெக்ஷன் முடிஞ்சவுடனே டெஃபினட்டாக ரெண்டு மூணு ஊர்களில் நான் வந்து எல்லாருக்கும் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது நான் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஐ வில் டூ இட். அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் இனிமேல் வந்து அந்த டோக்கன் தான். நம்ம வந்து எல்லாருமே ஜஸ்ட் லைக் தட் ஒரு 1000 பேர் 2000 பேர்லாம் உள்ள அனுபவம் பண்ண முடியாது. 9442636363 94 42 63 63 63 நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அது வந்து எந்த ஊராக இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டு நான் இந்த ஊரில் பண்ண போய் எனக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லிவிடுங்க. நம்பர் 2, அன்னம் வித் ஆண்டாள். என் கூட வந்து ஒரு ஒரு 20 பேர் ஒரு நாளைக்கு நான் மீட் பண்ண போகிறேன். என் கூட ஒரு லஞ்ச் எடுத்துக்கிட்டு ஒரு பர்சனலாக பேசணுன்றவங்கலாம் வந்து தாராளமாக சென்னை என்னுடைய நந்தனம் ஆஃபீஸ்க்கு வரலாம். அந்த அதுக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளணும். 9442636363 94 42 63 63 63. உங்களுக்கு நான் உங்கள் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண தயாராக இருக்கிறேன். உங்களை நான் பார்க்க நான் வந்து காத்திருக்கிறேன். எதிர்பார்த்துருங்கள், நல்ல விஷயங்கள் என் மூலமாக நடக்கும். நான் சொல்ல போகிற விஷயம் அந்த உங்களை கடவுள்கிட்ட கொண்டு போகிற விஷயந்தான், சரணாகதின்ற ஒரு விஷயந்தான். ஸோ இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த திங்கள் உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த். ஆல் இஸ் வெல். இதுவும் எதுவும் கடந்து போகும். வீரவேல் வெற்றிவேல். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.